ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர் விஷன். நான் தான் உங்களுக்கு. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு ரீசெண்டாக போட் ப்ராண்ட்லேருந்து ஒரு இயர்பட்ஸும் அதுக்கான ஒரு சின்ன பவுச்சும் வாங்கியிருக்கேன். இதை நம்ம பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, இதை சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனில் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, போட்டோட ஏர்டாப்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து ஒரு கவர் ஆர்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு தான் பவுச். இதை வந்து பவுச் அப்புறம் பார்க்கலாம். நம்ம வந்து ஏர்டாப்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏர்டாப்ஸ் 163 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்னா ஆஸ் ஆப் சார்ஜின்னு கொடுத்துருக்காங்க. IWP டெக்னாலஜி இருக்குது. 13 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன் டச் பண்ணால் நமக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ENX டெக்னாலஜி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ளேபேக் ஹவர்ஸ் வந்து 20 hours, IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் டச் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 minutes நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 90 minutes யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் டூ யுவர் க்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இதை வந்து ஒரு கவர் இருந்துச்சு, அதை நான் வந்து ஃபீல் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ சொல்கிறேன். அது எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன இருக்குன்னு அப்படின்றத பார்ப்போம். எடுத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஐஎம் அ போட் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்குறாங்க ஸ்டிக்கர். இதை நம்ம எங்கேயா ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வாங்கின பில்லு, அது எவ்வளோ அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இதான் நம்ம வாங்கின பில். இது கடையோட நேமு. இதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டிப்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மீடியமு லார்ஜ் இதில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இதோட ஹெல்ப் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஃபேக் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இதில் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர்டாப்ஸ் 163 அப்படின்னு சொல்லி இன்னொரு கவர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஏர்போர்ட்ஸை பற்றி உள்ளது, எப்படி கனெக்ட் பண்ணணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இதை நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து போட்லேருந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க நமக்கு, ரீட் மீ பிஃபோர் யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கார்டு இருக்குது, எ ஹோல் லோட் ஆஃப் பேஷன் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் கேமரா அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோவாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குது. இது நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டில் வந்து என்னென்ன இருக்கோ, ஹெட்செட்டு, வாட்சு, ஸ்பீக்கரு, சார்ஜு, அப்புறம் சவுண்ட் பார், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு போட் ப்ராண்ட்லேருந்து என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்து போட்டோட வெப்சைட்லேருந்து நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் ஒரு சார்ஜர் கேபிள், A2 Type-C சார்ஜிங் கேபிள் இருக்குது. அப்புறம் வந்து ஏர்போர்ட்ஸ் இருக்குது. இதை மாற்றி சொல்லலாம். ஏர்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது, போட்டு தான் பேர் கொடுத்துருக்காங்கன்னா, இதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஏர்போர்ட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா. நான் அடியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு லைட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து சி டைப் சார்ஜர் தான். இது சி டைப்பு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்பட்ஸ் இருக்குது. ஏர்பட்ஸு பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைட் இண்டிகேஷன் இங்கே காமிக்கும், இந்தந்த இடத்துல இருக்கும். இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆப்பிளோட ஏர்பட்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த சைடு ரைட் கொடுத்துருப்பாங்க. அது எதுன்னு பார்த்து நம்ம காதில் ஃபிக்ஸ் பண்ணணும். காதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அது எந்த ஒரு வலி எதுவுமே தெரில, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி நான் 2-3 நாள் யூஸ் பண்ணேன், நல்லாயிருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சவுண்ட் கிளாரிட்டி, அதை பார்த்திங்கன்னா பேஸ் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி கிளாரிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நான் அப்புறம் மாதிரி டச் கண்ட்ரோல் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா, டச் கண்ட்ரோல் தான். இதில் இப்படி டச் பண்ணி இப்படி கீழே இறக்கினீங்க அப்படின்னா சவுண்டு கூடும், மேலே இப்படி டச் பண்ணி ஏற்றணும் அப்படின்னா சவுண்டு கூடும். அதே மாதிரி ஒன் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது சவுண்ட் பாஸ் பண்ணுறது, டபுள் டச் பண்ணினா சாங் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் கால் அட்டன் பண்ணுறது, கால் பேசுகிறது எல்லாமே டச் கண்ட்ரோலில் தான் வரும். இதில் நான் 4-5 நாள் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு குறையுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. எந்த ஒரு குறையுமே இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கு. நான் போட் ப்ராண்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் போட் ப்ராண்ட். நீங்களும் இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதை இந்த ஏரியா, அதை கோட்டயம் ஏரியாவில் தான் வாங்கினேன். அது எங்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்து அட்ரஸை பார்த்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம். சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் இது டச் கண்ட்ரோல் தான், அதனால நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷ் தான். ஸோ அதனால தான் நான் வந்து இதை நார்மலாக யூஸ் பண்ணாமல் ஒரு பவுச் வாங்கினேன்.
அதுக்கு இப்போ அந்த பவுச் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இதில் பாக்ஸில் என்னென்னா இருந்தது அப்படிங்கிறத மொத்தமாக ஒன்று காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள் சரிங்களா. இந்த காட்டுறேன் உங்களுக்கு பாக்ஸில் இருந்த கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம் கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோ ஐட்டம்ஸு, இது எல்லாமே பாக்ஸில் தான் இருந்தது சரிங்களா. இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்டு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட், அதாவது கேரண்டி ஐட்டம்ஸு, இதோட சார்ஜிங்கு, அப்புறம் கேஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர், இயரோட வேரண்டி கார்டு, இது வந்து ரீட் பிஃபோர் யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து போட்டில் என்னென்னா இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி அதை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இவ்வளோ தாங்க. சரி வாங்க நம்ம இனி அந்த கேஸை பற்றி பார்க்கலாம் சரிங்களா. அதுவும் உங்களுக்கு காட்டிடுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா லெதர் மாதிரி தான் இருக்குது, அது ஒரு இந்த பாருங்கள், இதுதான் அந்த கேஸோட பாக்ஸ். அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், வேறு எதுவும் இதில் இருக்காது, ஏன்னா கேஸ் மட்டும்தான் இருக்கும். கேஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லூயிஸ் விட்டன் அப்படி சொல்லியிருக்காங்க, ஆனால் லூயிஸ் விட்டனோட ஒரிஜினல் இல்லை, இது காப்பி தான், சும்மா ஒரு லெதர் மெட்டீரியலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பாஞ்சு மாதிரி ஒன்று இருக்குது, இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். போட்டு இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இயர்பட்ஸை வைக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இயர் டிப்ஸை போட்டு வச்சுக்கலாம் கைஸ், இதுக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நம்ம இதை ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும், இதை வந்து நம்ம பேண்டில் வந்து இதை போட்டுட்டு ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இயர்பட்ஸை இப்படி நம்ம வச்சுக்கணும். கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது கைஸ், ஏன்னா நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் சேஃபாக இருக்குது. எனக்கு இந்த கவரும் சரி இந்த ஏர்டோப்ஸும் சரி எனக்கு கம்ப்ளைண்ட்டே கிடையாது கைஸ், அந்த அளவுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக பக்காவாக இருக்குது கைஸ். நீங்களும் வாங்கலாம், நம்பி வாங்கலாம் சரிங்களா. ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதோட நேம் வந்துட்டு, இது ஆன்லைன்லேயும் இருக்குது ஆஃப்லைன்லேயும் இருக்குது, இதோட நேம் வந்து போட் ஏர்டாப்ஸ் 163 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், பிடிச்சவங்க இதை வந்து வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு போட்டோட இயர்டாப்ஸ் நான் காட்டிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பவுச்சை நான் காட்டிட்டேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ கைஸ். இதை நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஏர்டாப்ஸை வாங்குறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், பாய்.